தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் உண்மையாலுமே நீங்க நடுநிலை ஊடகமாக நீங்க வேலை செய்யறீங்க. உங்களுக்கு பத்திரிகை தர்மம் ஒன்னு இருக்கு. உண்மையை பேசணும் நீங்க நினைச்சா உண்மையை எழுதுங்க. என்ன நடக்குதுன்னு எழுதுங்க. நம்மளுடைய அரசியல் விமர்சகர்கள் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து வட இந்தியாங்க, உங்களுக்கு தான் தென்னிந்தியா உள்ளே வர முடியாது, பாஜகவை தான் சவுத் இந்தியால ஏத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறேன். வேல் யாத்திரையில நம்மளுடைய மாநில தலைவர் முருகன் அவர்கள் வேல் கொண்டு வர்றது ஆயுதம், தடை செய்யப்பட வேண்டும் சொல்றாங்க. இதை ஏத்துக்கிறீங்களா? உங்க எல்லா வீட்லயும் வேல் இருக்கு. நம்மளுடைய மாநில தலைவர் கைது செய்யப்பட்ட போது உங்களுடைய போலீஸ் அவங்களுக்கு உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு பஸ் இல்லை. இதே ஊர்ல 4000 பேர் திரண்டு வந்தீங்க. இதற்கான எங்களின் பதிலடி 2021 சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய பதிலடி எடுக்கும். இதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய நடுநிலைமையை இழந்துவிட்ட ஊடகங்கள் எழுதுறாங்க. எப்படி ஏற்றுக்க முடியும்? எப்படி ஏற்றுக்க முடியும்? நம்மளுடைய தலைவரோ எங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, இப்படி இருந்தால்தான் கட்சி வளரும். முதல் முறையாக நம்ம கட்சியோட பலத்தை நாங்களே பரிச்சை பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மேடையில் இருக்கும் எங்களுடைய மாநில தலைவர் டாக்டர் எல் முருகன் அவர்களே, இன்றைய விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக பக்கத்து மாநிலமான பெங்களூரின் எம்பியாத, சென்ட்ரல் எம்பியாத நம்முடைய அன்பு அண்ணன் இங்கே வந்திருக்கின்றார். அவருக்கு அறிமுகம் தேவை கிடையாது. பி சி மோகன் அண்ணன் அவர்கள் நமக்காக ஓடி வந்திருக்கின்றார். அவருக்கு பாஜகவின் அன்பான பண்பான வணக்கம். இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மாநிலத்தின் துணைத் தலைவர் அண்ணன் நரேந்திரன் அவர்கள், மற்ற துணைத் தலைவர்கள், மற்ற பொதுச் செயலாளர்கள், இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த நம்முடைய மாவட்ட தலைவர், இங்க இருக்கக்கூடிய பிரீத்திய சகோதரி சகோதரிகளே, எல்லாருக்கும் நல்ல பிரீத்திய நமஸ்காரம். எனக்கு முன்னாடி பேசின ரெண்டு தலைவர்கள் மிக சிறப்பாக பேசினார்கள். இந்த வேல் யாத்திரை எதற்காக பண்ணுகின்றோம், எதற்காக எங்க மேல இவ்வளவு கேஸ் போடுறீங்க? நம்மளுடைய மாநில தலைவர் முருகன் அவர்களை பாத்தீங்கன்னா, அவருடைய வீட்டிலிருந்து புறப்படும் போது ஒரு ஒரு நாளும் வீட்டிலிருந்து புறப்படுறாரு கேஸ் போடுவாங்க. வீட்டிலிருந்து புறப்பட்டு ஒரு 5 கிலோமீட்டர் போயிருப்பாங்க. 100-200 தொண்டர்கள் அவங்களா ரோடுக்கு வந்து எங்க தலைவரை பார்க்கணும்னு பூ போட்டா 2வது கேஸ் போடுவாங்க. அதை முடிச்சுட்டு மேடைக்கு வந்து பேசும்போது 3வது கேஸ் போடுவார்கள். இது 4 நாளா தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வீட்டிலே முதல் கேஸ், ரோட்டிலே போகும்போது 2வது கேஸ், அதற்கப்புறம் 3வது கேஸ் வந்து மேடையில, 4வது கேஸ் வந்து மண்டபத்தில். இவர்கள் அனைவருக்கும் ஒரே ஒரு பதிலடி மட்டும்தான் நான் கொடுக்க விரும்புறேன். ஒரே ஒரு பதிலடி மட்டும்தான். அந்த பதிலடி இன்னைக்கு நடந்த எலெக்ஷன் ரிசல்ட்ல பாஜக கொடுத்த பதிலடி. பீகார்ல வந்து ஜாதி கட்சிகள் மட்டும்தான், பீகார்ல ஜாதி கட்சிகள் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் இருந்த ஒரு அத்தியாயத்தை இந்தியன் அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக இன்று மாற்றி எழுதியிருக்கின்றோம். ஒரு தேசிய கட்சி தேசிய கொள்கைகளை வைத்துக் கொண்டு இன்று நடந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா பாஜக தான் 4 கட்சியிலுமே முதன்மை கட்சியாக வந்திருக்கின்றது. நம்முடைய கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். குஜராத்ல 7 இடத்துல இடைத்தேர்தல், 7 இடத்துலயும் ஜெயிச்சுட்டோம். உத்தராகண்ட்ல 7 இடத்துல 5 இடத்துல ஜெயிச்சிட்டோம். மணிப்பூர் 5 இடத்துல 4 இடத்துல ஜெயிச்சிட்டோம். பெங்களூர் 2 இடத்துல ஜெயிச்சிட்டோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அரசியல் விமர்சகர்கள் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து வட இந்தியாங்க, உங்களுக்கு தான் தென்னிந்தியா உள்ளே வர முடியாது, பாஜகவை தான் சவுத் இந்தியால ஏத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறேன். இன்னைக்கு தெலங்கானால துபுகா அப்படிங்கிற இடத்துல பை எலெக்ஷன் நடந்தது. இதே எலெக்ஷன்ல 2018 நடக்கும்போது இதே தெலங்கானால நம்முடைய பாஜக வேட்பாளர் வந்து 3வது இடத்துல 13% ஓட்டு வாங்கினார். 2 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நடந்த ரிசல்ட்ல அதே வேட்பாளர் முதல் முறையா ஜெயிச்சிருக்காரு. தெலங்கானா ஜெயிக்க கூடாது அப்படிங்கறக்காக தெலங்கானா அரசு என்ன பண்ணாங்கன்னா, நம்முடைய தெலங்கானா மாநில தலைவரை பண்டி சஞ்சுகார் அவர்களை பிரச்சாரம் நடக்கும் போது நாய தூக்குற மாதிரி தூக்கி போலீஸ் வேன்ல நாய் எழுத்து போற மாதிரி இழுத்துட்டு போனாங்க. அந்த காட்சி இந்தியாவில் இருக்கிற எல்லா தொண்டர்களும் பார்த்தாங்க. எல்லா தொண்டர்களும் நம்முடைய வேட்பாளர் வீட்டில் தெலங்கானா போலீஸ் அவங்க வந்து
வீட்டுக்குள்ள 14 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சு அவங்களே சீஸ் பண்ற மாதிரி டிராமா பண்ணாங்க. நம்மளுடைய தொண்டர்கள் அதையும் எதிர்த்து எதிர்த்து நின்று சண்டை போட்டாங்க. அதற்கான பதிலடி வேல் யாத்திரையும் அதே போல்தான். எங்கள் மாநில தலைவரை நீங்க கைது பண்ணலாம், எவ்வளவு கேஸ் வேணாலும் போடுங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. அவர் மேல ஆல்ரெடி 25 கேஸ் ஆயிருச்சு, இன்னும் எங்களுக்கு 21 நாள் யாத்திரை இருக்கிறது, 21 நாள் கேஸ் போடுங்க, அதை பத்தி நாங்க பயப்பட போறது கிடையாது. ஒரு ஒரு கல்யாண மண்டபத்திலையும் ஃபேன் இல்ல, எப்படி இல்லைன்னு எங்களை அடைச்சு வைக்கிறீங்க, அடைச்சு வைங்க, அதை பத்தியும் கவலை கிடையாது. தெலங்கானால எப்படி நீங்க ஒரு கட்சி அடக்கலாம்னு நினைச்சீங்களோ அதே மாதிரி பாஜக அடக்கிட்டு இருக்கீங்க. இதற்கான எங்களின் பதிலடி 2021 சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய பதிலடி எடுக்கும். நம்மளுடைய நரேந்திரன் சொன்ன மாதிரி இங்க பாஜக வந்து தாமரை மலருது வாய்ப்பு கொடுக்க கிடையாது, தாமரை மலர்ந்து விட்டது. காரணம் என்னன்னா, நம்முடைய யாத்திரை திருத்தணியில் துவங்கும் போது நம்மளுடைய மாநில தலைவர் கைது செய்யப்பட்ட போது உங்களுடைய போலீஸ் அவங்களுக்கு உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு பஸ் இல்லை. இதே ஊர்ல 4000 பேர் திரண்டு வந்தீங்க. நீங்கள் அனைவருமே ரோட்ல யாத்திரை மாதிரி வேல் யாத்திரையை நீங்க ஹொசூர்ல நடத்தி காட்டிட்டு தான் நீங்க மண்டபத்துக்கு போனீங்க. சோ நிச்சயமாக கிருஷ்ணகிரி ஒசூர் பகுதியில பழைய பாஜக கோட்டையை நீங்க கொண்டு வந்துட்டீங்க. எப்பவுமே பாஜக சப்போர்ட் பண்ண ஊரு 2021 நிச்சயமாக பாஜக வேட்பாளர் நீங்க ஜெயிப்பார். நேரம் குறைவு இருப்பதனால ஒரே ஒரு நிமிஷத்தில் நான் முடிச்சுக்கிறேன். ஒரு அதிமுக அமைச்சர் மேட்டுப்பாளையத்துல 6000 பேர் சேர்றாங்க 10 நாளைக்கு முன்னாடி. பத்திரிகை நண்பர்கள் போய் கேக்குறாங்க, இவ்வளவு பேர் சேர்றாங்களே, நீங்க ஆட்சியில் இருக்கீங்க தப்பு இல்லையா? அதுக்கு அந்த அமைச்சர் சொல்றாரு, அத்தனை பேர்த்துக்கு நாங்க கோவிட் டெஸ்ட் எடுத்திருக்கோம், இந்த கூட்டத்தினால யாருக்கு கொரோனா வராது. எவ்வளவு பெரிய அவமானம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் உண்மையாலுமே நீங்க நடுநிலை ஊடகமாக நீங்க வேலை செய்யறீங்க, உங்களுக்கு பத்திரிகை தர்மம் ஒண்ணு இருக்கு, உண்மைய பேசணும் நீங்க நினைச்சா உண்மையை எழுதுங்க, என்ன நடக்குதுன்னு எழுதுங்க. வேல் யாத்திரையில நம்மளுடைய மாநில தலைவர் முருகன் அவர்கள் வேல் கொண்டு வர்றது ஆயுதம், தடை செய்யப்பட வேண்டும்னு சொல்றாங்க. இதை ஏத்துக்கிறீங்களா? உங்க எல்லா வீட்லயும் வேல் இருக்கு, முருகபெருமானோட ஆயுதம் இது. எதற்குன்னா, கெட்டவங்களை வந்து வதம் செய்யறதுக்காக இந்த ஆயுதம் இருக்கு. இன்னைக்கு கோர்ட்ல ஆர்குமெண்ட் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மத்தியம் நடந்த ஆர்குமெண்ட், முருகன் அவர்கள் வேலை கையில் எடுக்க கூடாது, ஏன்னா அது ஆயுதம்னு சொல்றாங்க. இதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய நடுநிலைமையை இழந்து விட்ட ஊடகங்கள் எழுதுறாங்க. எப்படி ஏத்துக்க முடியும், எப்படி ஏத்துக்க முடியும்? நம்மளுடைய தலைவரோ எங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, இப்படி இருந்தால்தான் கட்சி வளரும், கைது செஞ்சால் மட்டும்தான் கட்சி வளரும். ஏன்னா முதல் முறையாக நம்ம கட்சியோட பலத்தை நாங்களே பரிச்சை பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஓ, திருத்தணியில மாநில தலைவர் அரஸ்ட் ஆகும் போது 40,000 பேர் அரஸ்ட் ஆனாங்க தமிழகத்துல, 40,000 பேர். ஒரு ஒரு கல்யாண மண்டபத்திலேயும் 2,000-3,000 பேர். இது எந்த ஒரு அதிமுக எந்த ஒரு திமுக கூட்டத்துக்கும் பணம் கொடுத்து, குவார்டர் கொடுத்து, பிரியாணி கொடுத்து, டிஷர்ட் கொடுத்து, பஸ்ல கூட்டிட்டு வந்து என்னென்னமோ டிராமா பண்ணி சேர்க்க முடியாத கூட்டத்தை நம்மளுடைய மாநில தலைவர் முருகன் அவர்கள் ஒரு வேலை வச்சுக்கிட்டு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அனைவரும் இதே ஸ்பிரிட்ல இதே மாதிரி வேலை செய்யணும். 6 மாதம் தெலங்கானாவில் வரலாறு மாற்றி எழுதப்பட்டு விட்டது, பீகாரில் வரலாறு மாற்றி எழுதப்பட்டு விட்டது. நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு மிகவும் பிடித்த மொழி தமிழ் மொழி, மிகவும் பிடித்த ஊர் தமிழ்நாடு. 2021 வெற்றி கணியை நிச்சயமாக கொடுப்போம். பால சந்தோஷா, இஷ்டு ஜனதாவ் பந்திதீரா, தொட்ட குப்பினி பந்திதீரா, யாவாக பாஜக ஜொத்துக்கு இருப்பேக்கு, பாஜக தம் ஜொத்துக்கு இருந்தது. 2021 எலெக்ஷன் நல்லி கண்டித்தவாகி பாஜக கெல்லேபேக்கு, தாமரையில் மரலே வரலேபேக்கு, நின் ஜொத்துக்கு நான் இருந்தேன். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி.